நம்ம தல அஜித் ஆக்டிங்கில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுற வலிமை மூவிலிருந்து நாங்கள் வேறு மாதிரி சிங்கிள் சாங் எஸ்டர்டே நைட்டு டென் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு ரிலீஸ் பண்ணாங்க விஸ்வாசம் படத்தில் வர அடிச்சு தூக்கு சாங்கில் ஒரு லைன் வரும் வந்தாண்டா மதுரைக்காரன் காரன் அந்த மதுரையில் இருக்க ஒரு கோவில் திருவிழாவுக்கு அஜித்தும் அவருடைய ஃபேமிலியும் போகிறாங்க இந்த சாங்கில் அவருடைய ஃபேமிலியும் காமிச்சிருப்பாங்க திருவிழான்னு சொன்னாலே ஜே ஜேன்னு கூட்டம் மேல கரகாட்டம் நடனம்னு தான் போகும் அங்கே தான் இந்த சாங் ஸ்டார்ட் ஆகுது இந்த சாங் அஜித்துக்கு இன்ட்ரோக்கான சாங்காக இருக்குங்கிறத விட இன்ட்ரோ முடிஞ்சு வர சாங்காக இருக்கா வாய்ப்பு ஒரு படத்தில் வர ஒவ்வொரு சீன்ஸோட எமோஷன்ஸை அது ஆக்ஷன் சென்டிமெண்ட் த்ரில் காமெடி ரொமான்ஸ் சேட்னு எல்லா எமோஷன்ஸையும் ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணுறதுக்கு பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக சும்மா ஒரு சாங் மட்டும் கேட்டுட்டு இது கம்பேக் மூவியாக யுவன் சங்கர் ராஜா அமைச்சிக்கலன்னு சொல்கிறது படத்தை பார்க்காமலேயே ட்ரெய்லர் பார்த்துட்டு மூவி ரிவ்யூ பண்ணுறதுக்கு சமம்னு தான் நான் சொல்லுவேன் இன்னும் த்ரீ ஆர் ஃபோர் சாங்ஸ் தீம் பிஜிஎம்னு நிறையவே இருக்குது எனக்கு இந்த சாங் தேட்டதுமே நல்லா ஃபீல் தான் கொடுத்துது குறிப்பாக சாங்கில் ஒரு சில இடங்களில் வர ராகம் அஜித் டான்ஸர்ஸ்கெலாம் ஹேண்ட்ஷேக் பண்ணுறத சேர்த்து பார்க்கும்போது பட் என்னோடய ஒப்பீனியன் விக்னேஷ் சிவன் லிரிக்ஸில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு எனவோ மியூசிக் டைரக்டர் சொன்ன சில மணி நேரத்திலேயே மோட்டிவேஷனலாக இருக்க சில லைன்ஸ்லாம் எடுத்து போட்டு தான் பாட்டை பண்ணியிருக்க மாதிரி தோணுது இந்த சாங் அஜித் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு தான் விக்னேஷ் சிவன் எழுதியிருக்காரு ஆனால் டைம் ஸ்பென்ட் பண்ணி இன்னும் ஒர்க் பண்ணியிருக்கலாம்னு தான் எனக்கு தோணுச்சு முரளியோட கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் சாங்ஸோட லிரிக்ஸ்காக பா விஜய் பல நாள் ஒரு நோட்டு போட்டு கருப்பில் என்னென்ன விஷயங்கள் வருமோ எல்லாத்தையும் எழுதி இருந்து இந்த சாங்கு என்ன தேவைங்கிறத பார்த்து எடுத்து போட்டு தான் சாங் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விக்னேஷ் சிவனும் இதில் இறங்கி வச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த சாங் பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினி நியூஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சினி எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு